ஹிப்ஹாப் தமிழாவை பற்றி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து புதுசாக ஒரு படம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதை இப்போ கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த படம் பேர் பார்த்தீங்கன்னா வீரன் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டரில் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா மியூசிக் ஹிப்ஹாப் தமிழா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு காமெடி ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தை வந்து நம்ம இந்த வருஷமே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த படத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 2 மாதத்தில் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த அளவுக்கு அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வாத்தி படம் 3 நாளில் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா 51 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி வேறு லெவலில் ஹிட் ஆகிட்டுருக்குன்னே சொல்லலாங்க. திருச்சிற்றம்பலங்க அப்புறம் இது ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட்னே சொல்லலாங்க. 3 நாளில் 51 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆந்திரா ஸ்டேட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு சக்ஸஸ் மீட் நேற்று வச்சுருக்காங்க. இப்போ நம்ம தனுஷாருக்கு பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் பாலிவுட் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஸ்டேட்லேயும் ஆடியன்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை விட தெலுங்கில் தான் நல்லா கலெக்ஷன் அடிச்சுட்டு இருக்காருனே சொல்லலாங்க. இந்த படத்துக்கு தமிழ்லன்னு சக்ஸஸ் மீட் வைக்கல, ஆனால் பார்த்தீங்கன்னா ஆந்திரா ஸ்டேட்டில் நேற்றே வச்சு முடிச்சுட்டாங்க. லைவில் நேற்று போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு சக்ஸஸ் மீட் வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னே சொல்லலாம். ஆனால் கலெக்ஷனை பொறுத்து தான் இன்றைக்கி என்னங்கிறது தெரியும். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சிபிராஜும் சத்யராஜும் நடித்த படம் தாங்க ஜாக்சன் துறை. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஒரு 19th காலத்தில் நடக்கிற மாதிரி, அதாவது வெள்ளக்காரங்களை எடுத்து என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கதையை சொல்லியிருந்தாங்க பார்ட் 1. இந்த படத்தோட பார்ட் 2 வரப்போகுது. இந்த பார்ட் 2 பார்த்தீங்கன்னா 2வது அத்தியாயம் அப்படின்னு கொண்டு வந்திருக்காங்க. பார்ட் 2 போடாமல் இந்த படத்தோட ஜாக்சன் துறை 2வது அத்தியாயம் அப்படின்னு மட்டும் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் கம்மிங் சூன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா சித்தார்த்துங்கிறவர் தான் மியூசிக் பண்ணுறாரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கலாம். இது ஒரு காமெடி த்ரில்லர் மூவி. நம்ம செல்வராகவனோட மகாசுரன் படத்தை பார்த்தீங்கன்னா வாத்தி அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு ஓடிட்டு தான் இருக்குன்னு சொன்னாங்க. அண்ணன் தம்பி படம் 2 கிளாஸ் ஆகிறனால வாத்திக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு. ஓப்பனிங் சரியாகவே கிடைக்கலனாலும் இந்த படம் கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்குன்னே சொல்லலாங்க. பல திரையினர்களும் பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு நல்லா வாழ்த்து சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் செல்வராகவனுக்கு நிறைய பேர் தேங்க்ஸுங்க அப்படிங்கிற மாதிரி ட்வீட் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த படமும் நல்லா வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதிலேருந்து ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்டரையும் போட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.